ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 45 இன்ச்சு உடம்புள்ள ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரெண்டு கப் ஷேப் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃப்ரெண்டு கப் ஷேப்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். பட்டிக்கு துணி போதாது, அதனால் நம்ம கழுத்துக்கு வெட்டின பீஸை வச்சு இதில் இடையில் ஜாயின் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இந்த முன் கப் ஷேப்பு துணிக்கும் அடிப்பகுதியில் நம்ம அந்த கழுத்து பீஸை வச்சு பட்டி ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், பட்டி கட் பண்ணி எடுத்த துணியை நம்ம எவ்வளோவுக்கு மெயின் டாட் பிடிப்போமோ அவ்வளோவுக்கு அளந்து நம்ம கட் பண்ணிக்கிடணும். அடுத்து இந்த ஓப்பன் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அளவு 45 இன்ச்சு மொத்த அளவு, உடம்பு சுற்றளவு 45 இன்ச்சு அளவுக்கு ஃப்ரெண்டு ஓப்பன் சைட்லேருந்து நம்ம 4.5 இன்ச்சு மடக்கியிருக்கோம். 4.5 இன்ச்சும் மடக்கலாம். பாருங்கள், 4.5 இன்ச்சு மடக்கி 1.5 இன்ச்சு மெயின் டாட்டோட அகலம், உயரம் 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த டாட்டோட சுற்றளவு வந்து 1.5 இன்ச்சு, உயரம் 3 இன்ச்சு. நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்ததாக இப்போ மெயின் டாட் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஓப்பன் சைடுக்கு ஒரு மார்க் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ண அதே இதை லைட்டாக ஒரு பஞ்சிங் நம்ம விரலால் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்கோல் டாட்டை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த ஓப்பன் டாட்டு எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நேர் நம்ம ஆம்கோல் டாட் வந்து கொண்டு முடிக்கணும். ஆம்கோல்லேருந்து டாட் கொஞ்சம் வீதியாக பிடிச்சி நம்ம ஷார்ப்பாக கொண்டு விடும்படியாக நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாடலில் நம்ம மார்க் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கப் ஷேப்பு ரொம்ப டஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போ முன் கப் ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான ஒரு கப் ஷேப் இப்போ நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். 45 இன்ச்சு உடம்புக்கு நம்ம உயரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி இந்த மார்க் பண்ண இடத்துல ஒரு டாட் போட்டு லைன் போட்டுக்கிடலாம். அடுத்து தான் 3 இன்ச்சு போட்டு வச்சுருக்கிற அந்த மார்க் பண்ண இடத்துக்கும் சென்டர் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச்சு சென்டரை மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டர் மார்க் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள், சூப்பராக இந்த டிசைனிங்கை பார்க்கும்போது இந்த கப் ஷேப்போட அழகு நமக்கு தெரியுது. இப்போ நல்லா அழுத்தி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும், ஒரு பக்கத்தில் உள்ள இந்த மார்க்கிங் வந்து மறுபக்க துணியிலையும் பதிஞ்சிடும். இப்போ 3 டாட்டுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கிறத பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்படி டாட் மார்க் பண்ணும்போது நமக்கு கப்பும் ஷேப் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கட் பண்ணி தைங்க, சூப்பரான ஃப்ரெண்டு கப் ஷேப் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.